தாணிக்கொட்டகம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரணியம் அடுத்த தாணிக்கொட்டகம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் தமிழ்செல்வன் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. பெற்றோர்கள் ஆசிரியர் கழக தலைவர் அரிமா முரசொலி சிங்காரம் கலந்து கொண்டு தனது 70வது பிறந்த நாளை ஆசிரியர் மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் ₹1,00,000 பள்ளி வளர்ச்சி நன்கொடை வழங்கினார். தாணிக்கொட்டகம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம், ஒன்றிய கவுன்சிலர் வைத்தியநாதன் மற்றும் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அறிவுரை வழங்கினார்கள். 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெறவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கூட்டத்தில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளி பின்பற்றி இக்கூட்டம் நடைபெற்றது. தோழர் முருகானந்தம் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர்கள துணைத் தலைவர் அன்பு துரைய அன்பழக பண்பட்டுள்ளேன். உண்மையிலேயே